இந்த ரேங்க் சிஸ்டம் ரொம்ப முக்கியமா அண்ட் லைட்டிங்கு ராக்கெட் கிராக்கர் இட் கெட்ஸ் ப்ரொஜெக்டட் இன் அ பேரபாலிக் பாத். ஒரு ராக்கெட் ரெடியை நம்ம ஏன்ற பாயிண்ட்லேருந்து கிரவுண்டில் வச்சு நம்ம விடுறோம். அதை என்ன செய்யும்னா ஒரு பேரபாலிக் பாத்தில் ஏ மேலே போகும்போது அது வந்து ரீச்சஸ் அ மேக்ஸிமம் ஹைட்டாக 4 மீட்டர், கீழேருந்து 4 மீட்டர் ஹைட்டுக்கு அதிகபட்சம் 4 மீட்டர் ஹைட்டுக்கு ஏ வேறுது. அந்த இடம் எங்கே இருக்குன்னா கிரவுண்டில் ஆரம்ப பாயிண்ட்லேருந்து 6 மீட்டர், அண்ட் இட் இஸ் 6 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்போ எங்கே கிளம்பிச்சோ அங்கேருந்து 6 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஃபைனலாக முடிவாக அது என்ன பண்ணுதுன்னா இப்படியே வந்து கிரவுண்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. எங்கே ஸ்ட்ரைக் பண்ணுது? 12 மீட்டர் அவே ஃப்ரம் த இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 கிராம். இது நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம், வெர்டெக்ஸை நம்ம ஆரிஜின் எடுத்து அது வழியாக இருக்கிற ஹாரிசான்டல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அது வழியாக அப்புறம் ஒய் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் லைனை நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்ததுனால இந்த பேரபோலா வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், வெர்டெக்ஸ் வந்து 0 0. அப்போ இது ஆக்சிஸாக மாறிடும். ஆக்சிஸ் என்ன செய்யும், இந்த ஏசி இந்த டிஸ்டன்ஸை வந்து இருசம பாகமாக பிரிக்கும். இப்போ இது 6னா அதுவும் 6 தான். இந்த 12 மீட்டர் அவங்க கொடுத்துருக்க தேவையே இல்லை. அது இல்லாமலே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த 6னா அதுவும் 6 தான் நம்ம எய்ம் பண்ணிட்டோம். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த பாயிண்டில் இப்போ வந்து கிராக்கர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போகாது, கேர்வில் தான் போகுதுன்னு சொல்லிட்டு போய் வளைஞ்சு பேரபலாமா பேரபலா பேரபலிக் பாத்தில் அப்படி போகுது கரெக்டாக. அப்படி அது எவ்வளோ ஆங்கிள் வந்து எந்த கோணத்தில் அது ஏறுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா இது ஒரு லைன் இது ஒரு லைன் இருந்தால் நம்ம ஆங்கிள் சொல்லலாம், ரெண்டு லைன் கட் பண்ணிச்சுன்னா ஆங்கிள் சொல்லலாம். கீழே எக்ஸ் ஆக்சிஸும் இது ஒரு கேர்வு நிற்குது. ஸோ ஒரு கேர்வுக்கும் ஒரு லைனுக்கும் நம்ம ஆங்கிள் பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும், அந்த லைனும் அந்த கேர்வும் எங்கே கட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கேர்வுக்கு என்ன செய்யணும், ஒரு டேஞ்சன்ட் போடணும் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த தீட்டாங்கிறது என்னென்னு கேட்டால் இந்த கிரவுண்டுக்கும் இந்த பாயிண்டில் இருக்கிற டேஞ்சன்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் கரெக்டாக அவ்வளோதான். இப்போ முதல்ல அந்த பேரபோலாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். பேரபோலா வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், வெர்டெக்ஸ் வந்து 0 0. அப்போ ஈக்குவேஷன் வந்து இதுதான். அடுத்து இதில் ஏதாவது ஒரு புள்ளி தெரியணும், அப்போ தான் நம்ம ஏ கண்டுபிடிக்க முடியும். இந்த பேரபோலா ஏங்கிற பாயிண்ட்லேயும் பி சிங்கிற பாயிண்ட்லேயும் கிரவுண்டை வந்து தொடுது. ஸோ ஒன்று ஏயை கண்டுபிடிச்சி அதில் போடு, இல்லைன்னா சியை கண்டுபிடிச்சி போடு. இப்போ நான் ஏ புள்ளியே வச்சுக்கிறேன். ஏ புள்ளியோட பாயிண்ட் எனக்கு வேணும், எக்ஸ் குவாடினேட்டும் ஒய் குவாடினேட்டும் வேணும். ஏக்கு எக்ஸ் குவாடினேட்னா ஒய் ஆக்சிஸ்லேருந்து தூரத்தை பார்க்கணும், அது இவ்வளோ 6. இதே ஏக்கு எனக்கு ஒய் குவாடினேட் வேணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கீழே பார்க்கணும். அப்போ எவ்வளோன்னு கேட்டால் 4. மூணாவது குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே நெகட்டிவ், அதனால இது -6 -4. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 4a 9 வரும். திரும்ப இதிலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். இப்போது எனக்கு இந்த தீட்டா வேணும், புரியுதா? இந்த தீட்டாவை நம்ம என்ன செய்யணும்னா டேஞ்சன்ட்டுங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம செய்யணும் கரெக்டாக. இப்போ இது டேஞ்சன்ட்டு ஒரு லைன் தானே, அப்போ இந்த லைன் வந்து என்ன பண்ணுது, கிரவுண்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ டேன் தீட்டாங்கிறது அதனுடைய ஸ்லோப்பு கரெக்டாக. சரி, அதாவது டேன் தீட்டாங்கிறது இந்த டேஞ்சன்ட்டுடைய ஸ்லோப்பு. ஸ்லோப்புக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னு கேட்டால் dy/dx, எந்த பாயிண்டில், ஏ பாயிண்டில். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இது நீங்கள் ரிவர்ஸாக இப்படியும் சொல்லிக்கலாம், இது இப்படியும் போய்க்கலாம் கரெக்டாக. எனக்கு இந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டான்னு தெரியறதுனால இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் வந்து எனக்கு டேன் தீட்டா, ஸ்லோப் வந்து டேன் தீட்டா. ஸ்லோப் ஒரு லைனோட ஸ்லோப் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா dy/dx கண்டுபிடிச்சு எந்த பாயிண்ட்டில் ஸ்லோப் வேணுமோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் அது நம்பராக மாறிடும். dy/dxங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதில் எந்த பாயிண்ட் சொல்கிறியோ அதை நீ பிரதியிடும்போது அது நம்பராக மாறிடும், அதுதான் ஸ்லோப். அதனால் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரை முன்னாடி போடணும், பவரில் ஒன்றும் குறைச்சிடணும். இதுக்கு ஒய் வந்து ஒய்யில் எக்ஸ் கிடையாது இல்லையா, ஒய் வேறு வேறு. இப்போ ஒய் எக்ஸ் வச்சு பண்ணும்போது dy/dx இந்த மைனஸ் என்ன கீழே இறக்கணும், ஏன்னா இங்கே இன்டூ இருக்கனால இது அப்படியே இந்த பக்கம் மாற்றி போட்டிருக்கேன். இப்போ எனக்கு டேன் தீட்டா வேணும், டேன் தீட்டானா ஏறு, டேன் தீட்டானா இது, இதுனா இது, அப்போ இது ரெண்டும் சேம் தானே. அப்போ dy/dx இந்த பாயிண்ட் வந்து டேன் தீட்டாவுக்கு ஈக்குவல். அப்போ இதில் என்ன பண்ணணும்னா எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருந்தால் -6 போடணும், ஒய் இருந்தால் -4 போடணும். இல்லாததை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்போ அதை போட்டீங்கன்னா உனக்கு 12/3, கட் பண்ணிங்கன்னா 4/3. அப்போ தீட்டா வந்து டேன் இன்வர்ஸாக 4/3, புரியுதா? பை.